திருவண்ணாமலையை அடுத்த பாவப்பட்டு கிராமத்தில் வசித்து வரும் செல்வவேல் வளர்த்தம்பதியின் மகள் சிவன்யா. திருநங்கையான இவர் வணிகவியல் துறையில் படித்து பட்டம் பெற்று தன்னுடைய கனவான காவல்துறையில் சேர வேண்டும் என்ற நோக்கில் திருவண்ணாமலையில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் பயின்று உதவி ஆய்வாளர் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று தமிழகத்தின் இரண்டாவது திருநங்கை உதவி காவல் ஆய்வாளருக்கான பணி ஆணையை பெற்றுள்ளார். டிகிரி படிக்கிறதுக்காக அரசினர் கலைக்கல்லூரி திருவண்ணாமலையில் போயிட்டு படித்தேன். அங்கே அப்போ படிக்கிறப்பதான் எனக்கு வந்து பாலின மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு திருநங்கையை மாறுறதுக்கான வழிமுறைகளாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன திருநங்கையை நான் மாற்றிக்கொண்டேன். ஃபேமிலியில் வந்து ஃபேமிலியிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாம் நிறைய கேலி கிண்டல் அவமானங்கள் எல்லாரும் கஷ்டப்படுற மாதிரி நானும் கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் என் ஃபேமிலி வந்து என்னை ஒதுக்கி விடலை. நான் படிச்சிருக்கேன்ற ஒரு காரணத்துக்காக என் ஃபேமிலியில் என்னை சேர்த்து வச்சு என்னை அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் என்னை வந்து இது பண்ணி படிக்கணும் படிச்சிருக்கேன்றதுக்காக திரும்ப படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. 2014 வந்து பிரித்திகா ஆஷ்னி அவங்க வந்து இந்தியாவினுடைய முதல் திருநங்கை எஸ்ஐயா இருந்தாங்க. அவங்களுடைய நியூஸ் பேப்பர் பார்த்தேன். நியூஸ் பேப்பர் பார்த்தது மூலமா அதுக்கப்புறம் நம்மளும் கண்டிப்பாக இது மாதிரி சாதிக்கணும் நம்மளும் சக்ஸஸ் பண்ணுன்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தாட் வந்துச்சு. திருவண்ணாமலையிலேயே வந்து ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஹையர் செகண்டரி கோச்சிங் சென்டர் இருக்குங்க. அங்கே போயிட்டு பயிற்சி எடுத்து படித்தேன். அங்கே ஆகாஷ் ஹரி சண்முகம் சார் அஜித் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த கோச்சிங் சென்டரில் படித்ததால் நல்ல மதிப்பெண்கள் அடிப்படையில் மெரிட்லேயே நான் எழுத்துத்திறல வெற்றி அடைஞ்சேன். காவல்துறையில் வந்து சட்டம் மற்றும் ஒழுங்கு உதவி ஆய்வாளராக வந்து 26/7/2021 அன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களின் கையால் பணியாணை போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க சார். தனது நீண்ட நாள் கனவு நனவாகி உள்ளதாகவும் தனது அடுத்த கனவு குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று துணை கண்காணிப்பாளராக வேண்டும் என்பதே எனது லட்சியம் என்றும் திருநங்கைகளுக்கு அரசு இத்தகைய வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்தால் திருநங்கைகள் உயர்வான இடங்களுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் என்றும் தெரிவிக்கிறார்.